மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆசிரியன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்க என்ன பார்க்க போறோம், டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் கேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். கண்டினியூஸ் கேஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஸ்லாப் வந்து உருவாக்குறதுக்காக கண்டினியூஸ் கேஸ்டிங் யூஸ் பண்றோம். அங்க கிராஃபிக் மோல்ட் யூஸ் பண்ணலாம், காப்பர் மோல்ட் யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் மோல்ட் யூஸ் பண்ணா அது சாலிட் பிக்மெண்டா ஆக்ட் ஆகும், ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஆன்டி ஆஃப் ப்ராசஸ்னா போரஸ் மோல்ட் வந்து அதோட விசேஷ தன்மை அப்படின்னு இருக்கு. ஆன்டி ஆஃப் ப்ராசஸ்ல போரஸ் மோல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கார்டியாஸ் ப்ராசஸ் வந்து மெட்டலை ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம பிளஞ்சர் யூஸ் பண்ணுவோம். ப்ரெஸ்ட் கேஸ்டிங் வந்து ஆர்னமெண்ட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லஷ் கேஸ்டிங் வந்து இந்த ரோட் சைடில் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஆலோ ஸ்டாச்சு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆலோ ஸ்டாச்சு அப்புறம் நான் ஃபெர்சலைஸ்டாக இதை பண்ண முடியாது தெரியலாம். அடுத்தது CO2 மோல்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. CO2 மோல்டிங் வந்து என்ன அப்படின்னா சோடியம் சிலிகேட் ப்ளஸ் கிளே யூஸ் பண்ணுவாங்க. வழக்கமாக வந்து சாண்ட் ப்ளஸ் கிளே இருக்குதா, இங்கே சோடியம் சிலிகேட் ப்ளஸ் கிளே, அதாவது CO2 கேஸ் பாஸ் பண்ணுவாங்க. CO2 கேஸ் பாஸ்னா அங்கே என்ன நடக்கும், சிலிகா ஜெல் வந்து ஃபார்ம் ஆகும். சிலிகா ஜெல் ஃபார்ம் ஆகிறதுனால என்னன்னா சிலிகா ஜெல் அப்சார்ப் த மாய்ஸ்சர், அப்போ அந்த மோல்டு கேவிட்டி நல்லா கெட்டி ஆகிடும். செல் மோல்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல டாலரன்ஸ் வந்து ஃபைன் டாலரன்ஸ் வரதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து கோ பண்ணுவாங்க. ஸ்கின் செக்ஷன் வந்து தயாரிக்கலாம், அக்யூரிசி பெட்டராக இருக்கும். ஆனால் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், இது வந்து ஆர்டராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. போகிறது ஆர்டராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சாண்டோ ஃபீனால் ஃபார்மாலிடேட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபீனால் ஃபார்மாலிடேட் கெமிக்கல் வந்து பேட்டரேட் கொடுத்துருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பேட்டர்னி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இன்ட்ரிகேட் ஷேப்லாம் இதை தயாரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. எவ்வளோ கஷ்டமான ஷேப்பாக இருந்தால் டென்டர் ஜுவல்லரி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கர்னல் மோல்டு கேஸ்டிங் வந்து இன்னொரு பேர் வந்து கிராவிடேட் கேஸ்டிங். அது வந்து மெட்டல் ஸ்பீட் பை கிராவிட்டி. ப்ரெஷர் டைப் கேஸ்டிங் வந்து மெட்டல் ஸ்பீட் பை ப்ரெஷர். இது நான் ஃபர்ஸ் அலாய்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். அலுமினியம் அந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக இருக்கும். ஹை ப்ரொடக்ஷன் ரேட் அச்சீவ் பண்ணலாம், குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டர் பாடி பிஸ்டர்லாம் தயாரிக்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ சென்டிபிக் கேஸ்டிங். டூ சென்டிபிக் கேஸ்டிங் வந்து என்ன ஆகும்னா மெட்டல் வந்து சால்டிஃபை ஆகும் மோல்ட் ரொட்டேட் ஆகும்போது. அப்போ என்னென்னா பெரிய பெரிய மெட்டல் கலெக்ட் ஆகும், இன்னரில் வந்து ஏதாச்சும் இம்பியூரிட்டிஸ் தான் அது இன்னரில் கலெக்ட் ஆகும், அதை ட்ரில் பண்ணால் எடுத்துடலாம். செராமிக் ஸ்லரி மோல்டு யூஸ் பண்ணுவோம். சிமெட்ரிக்கல் கேஸ்டிங்க்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரெயின் சைஸும் ஹை டென்சிட்டியும் இதோட விசேஷத்தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. செமிசென்ட்ரிக் கேஸ்டிங்னா பியூரிட்டி ஒரு டென்சிட்டி எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் நல்லா வரும்னா இந்த செமிசென்ட்ரிக் கேஸ்டிங் போகிறாங்க. சென்ட்ரிஃபியூஜிங் கேஸ்டிங்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் ஆக்சிஸ் ஆஃப் மோல்டும் வெவ்வேறாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆட்சேப டைகாஸ்டிங் மோல்சேப டைகாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்னா இந்த டையோட மெல்டிங் பார்ட் வந்து சேம் இதில் இருக்கும். இங்கே மெல்டிங் பாயிண்ட் தனியாக இருக்கும், டை தனியாக இருக்கும். கோல்டு சேம்பரில் கோல்டு சேம்பர்னா தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஆட்டோனா ஹை மெல்டிங் பாயிண்ட் நினச்சக்கூடாது, அது லோ மெல்டிங் பாயிண்ட், அப்போ தான் மெல்ட் பண்ண முடியும். இந்த கோல்டு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்டு அலாய் யூஸ் பண்ணுவாங்க. ஜிங்க் லெட்டிங்லாம் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் அலாய், அலுமினியம் மேக்னீஷியம்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் அலாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.